தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் தொழில்நுட்ப பணியாளர்களின் பற்றாக்குறையால் சிறுநீரக நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் மதுரையில் இந்த பிரச்சினை சற்று அதிகமாகவே உள்ளதாக தெரிய வருகிறது நவீன காலத்தின் கோரம் வாழ்வியல் மற்றும் உணவு முறைகள் உட்கொள்ளும் மருந்து மாத்திரைகள் என பற்பல காரணங்களால் சிறுநீரக செயல் இழப்புக்கு ஆளாவோர் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்து வருகிறது சிறுநீரக செயலிழப்புக்கு ஆளாவோருக்கு வழங்கப்படும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் சிகிச்சை டயாலிசிஸ் இந்த சிகிச்சைக்காக தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட டயாலிசிஸ் எந்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளன இதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டும் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட எந்திரங்களும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் தாலுகா மருத்துவமனைகளில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட எந்திரங்களும் உள்ளன மூன்று நோயாளிகளுக்கு ஒரு டயாலிசிஸ் பணியாளர் என்ற அடிப்படையில் டெக்னீஷியன்கள் இருக்க வேண்டும் என்பது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் பரிந்துரை அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மொத்தம் அறுநூற்று இருபத்தி நான்கு டெக்னீஷியன்கள் கட்டாயம் பணிபுரிய வேண்டும் என்பது விதிமுறையாகும் ஆனால் இரண்டு நிரந்தர பணியாளர்கள் மற்றும் நூற்று அறுபது தற்காலிக டெக்னீஷியன்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டுகிறார் சமூக செயற்பாட்டாளர் ஆனந்தராஜ் மதுரை அரசு ராஜ மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐயாயிரம் சைக்கிள்ஸ் ஒரு நோயாளிக்கு வந்து பா பார்த்த இருந்த சூழ்நிலை ஆண்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு உயர்ந்து முப்பத்தஞ்சாயிரம் நோயாளிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு உயர்ந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்றைக்கி ஏழு 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 வருடங்களுக்கு முன்பு அவர் அறநூறு இருந்த டயாலிசிஸ் இன்னைக்கு மிஷின் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது மிஷின் வந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது இது தொடர்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மூலமாக மாநில மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்திற்கு முன்மொழிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டன தேவை மற்றும் நெருக்கடியை உணர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மொத்தம் அறுநூற்று இருபத்தி நான்கு நிரந்தர டயாலிசிஸ் டெக்னீஷியன்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் தங்கள் நிர்வாகத்துறையின் திட்ட மற்றும் வளர்ச்சித்துறை மற்றும் மாநில சுகாதாரத்துறை செயலர் அவர்களுக்கு கடந்த ஆண்டு அறிக்கை மூலமாக கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டது கடிதம் அனுப்பி ஓராண்டுக்கும் மேலான நிலையில் இன்னும் இந்த கோரிக்கை கடிதம் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது தமிழக அரசு வந்து நோயாளிகள் நலம் கருதி உடனடியாக டயாலிசிஸ் டெக்னீஷியன் நாளுக்கு நாள் சிறுநீரக டயாலிசிஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது அதற்கேற்ப தகுதி வாய்ந்த நிரந்தர பணியாளர்களை பணியமர்த்தாமல் இருப்பது நோயாளிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு மூணு மிஷின்ல வந்து மனிதர்களை படுக்க வச்சு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா அவர் மூணு பேரை தான் அவர் ஹேண்டில் பண்ண முடியும் அங்க ஐம்பத்தி நான்கு இயந்திரங்கள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கே வந்து வெறும் ஆறு பேர் தான் அதை ஒர்க்கே ஹேண்டில் பண்றாங்க குறிப்பா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில இது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைமை தான் இருக்கு இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை அரசு தலைமை மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் டெக்னீஷியன்கள் போதிய அளவில் பணியில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு இத்துறை சார்ந்த கல்லூரி மாணவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கி அவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் விரைவில் டயாலிசிஸ் டெக்னீஷியன்கள் பணியிடங்கள் நிரப்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்